ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மிஸ் சேனல். நான் உங்கள் சேம்ராஜ். நம்ம சேனல் ஃபஸ்ட்டாக நம்ம பார்த்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் வீடியோ போட்டிருக்கோம். இல்லைனா அவங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சுதான் எலிஃபென்ட் ரெசிபி. வீடியோ லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீ நம்ம இது செய்ய போகிறோம், ஸ்மைலி பால் தான் செய்ய போகிறோம். உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஸ்மைலி பால், ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஸ்ட்ரெஸ் ரிலீஃபுக்கு பால், ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் பால் இது. நம்ம இன்றைக்கி வீட்லேயே செய்ய போகிறோம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். எதுக்கு வச்சுன்னா ஸ்பான்ச், அப்புறம் ஒரு பிளாஸ்டிக் கவர், அப்புறம் என்ன அப்புறம் என்ன அப்புறம் ஒரு காட்டன், அப்புறம் காட்டனு, அப்புறம் பலூன், அப்புறம் செலோடேப். இது எல்லாத்தையும் வச்சு தான் நம்ம வந்து ஸ்மைலி பால் செய்ய போகிறோம். எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே பார்த்தீங்கன்னா, ஆனால் இது வந்து நம்ம கடையில் வாங்குகிற ஸ்மைலி பால் வச்சு நம்ம டெஸ்டிங் கடைசியில் போட்டிருக்கோம். பாருங்கள், முழுசாக வீடியோ பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சூப்பராக இருக்குல்ல, கடையில் வாங்குற மாதிரியே இருக்கும். ஆனால் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், இப்படி அமுத்தி விளையாட முடியாது. ஆனால் வந்து இது பிஞ்ச் பண்ணும்போது, இப்போ தூக்கி போட்டு விளையாடும் போது பார்த்திங்கன்னா நல்லா வந்து சத்தம் கேட்குது. ஆனால் வந்து நம்ம நார்மலாக கடையில் வாங்குற ஸ்மைலி பால் பார்த்திங்கன்னா சத்தம் கேட்கலை, சத்தம் கேட்குது. சூப்பராக இருந்துச்சு. இது வந்து கிரிக்கெட்டில் நீங்கள் விளையாடுறீங்கன்னா கிரிக்கெட்டுலாம் இதுக்கு விளையாடுறதுக்கு யூஸ் பண்ணலாம். சூப்பராக இருந்துச்சு பாலு. வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்யறது பார்க்கலாம். வாங்க ஃபஸ்ட்டு இதுக்கு செய்யறதுக்கு என்னென்ன வேணும்னா ஸ்பான்ச்சு. உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சோம் இந்த பால் வந்து ஸ்பான்ச்சில் தான் செய்கிறாங்க. எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான் ஸ்பான்ச். இது ஸ்பான்ச் இது எல்லா கடையிலுமே கிடைக்கும். இது எவ்வளோ ஒரு 10 ரூபா 20 ரூபாயில் இருக்கும் எவ்வளோன்னு தெரியல. அப்புறம் உங்கள் வீட்டில் இருக்க காட்டன், அதாவது பஞ்சு எடுத்துக்கோங்க, இது ரொம்ப முக்கியம். பஞ்சு அப்புறம் வந்து இந்த மாதிரி ஸ்பான்ச், ஓகேவா, எடுத்து வந்துருங்க. இந்த காட்டன் இந்த காட்டன் பார்த்தீங்கன்னா காட்டன் தான் எடுத்துக்கோங்க, இல்லைனா ஃபோம் ஷீட்டு தான் எடுத்துக்கோங்க, ஓகேங்களா. ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன வேணும்னா, இந்த மாதிரி நீங்கள் ஸ்பான்ச் வாங்கின கவர் இருக்குது, இப்போ ஞாபகம் லஸ்வின் ஸ்பான்ச் வாங்கும்போது அவங்க கவர் போட்டு தான் கொடுப்பாங்க. அந்த கவர் பார்த்தீங்கன்னா, அந்த கவர் வந்து நீங்கள் ரெண்டாக இப்படி இப்படி இருக்கும், இப்படி இப்படி உள்ளே வந்து ஃபார்ம்ஸ் வச்சுருப்பாங்க. நீங்கள் அதை ரெண்டாக கட் பண்ணிங்கன்னா இப்படி வரும். அப்படி இது இந்த கவர் உங்களுக்கு கிடைக்கல, சும்மாவே ஸ்பான்ச் வாங்கிட்டீங்க, இந்த ஸ்பான்ச் கவர் கிடைக்கல அப்படின்னா, நீங்கள் வந்து நார்மல் பிளாஸ்டிக் கவர் எடுத்து அதை ரெண்டாக கட் பண்ணி கூட வச்சுக்கலாம். இப்போ தான் ஸ்பான்ச் நான் இந்த நடுவில் வச்சுக்கிறேன். ரெண்டாக கட் பண்ண வச்சுருக்க இந்த ஸ்பான்ச் கவரை பார்த்தீங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸ் ஸ்பான்ச் வந்து எடுத்து நடுவில் வச்சுக்கிட்டிங்கன்னா, நம்ம எடுத்து நீங்கள் பஞ்சு கூட எடுத்துக்கலாம், இல்லை ஃபோம் ஷீட் இருக்கும்ல அதை எடுத்துக்கலாம், நீங்கள் வாங்கிக்கோங்க. நம்ம வந்து பஞ்சை பார்த்தீங்கன்னா நம்ம மேலே பஞ்சாக பறக்க போகிறோம். பஞ்சை வந்து நம்ம மேலே வச்சுக்கலாம். அப்படி காட்டன் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிறனால தான் நம்ம காட்டன் எடுத்துருக்கோம். நீங்கள் ஃபோம் ஷீட் எடுத்துக்கலாம், இல்லைனா எது உங்கள்கிட்ட இருக்கோ அதை எடுத்துக்கலாம், நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா இடத்துலையும் இந்த காட்டன் வந்து அப்படியே தூவி விட்ருங்க, பற 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 வெங்காயம் தூவி விடுற மாதிரி தூவி விட்ருங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்புறம் வந்து காட்டன் வந்து நீங்கள் நல்லா பிரித்து பிரித்து ஒரு ஒரு இடத்த தூவி விட்ருங்க. தூவி விட்டிங்கன்னா பாட்டு கிடக்கும். பார்த்தீங்கன்னா இந்த கவர் இருக்க பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடு கவரையும் இது அப்படியே க்ளோஸ் பண்ணுங்க. அப்படி இப்படி க்ளோஸ் பண்ணுங்க, இப்படி அப்படியே க்ளோஸ் பண்ணுங்க. உங்களுக்கு தெரியும்னா நினைக்கிறேன், தெரியுது. இனிமே அப்படியே க்ளோஸ் பண்ணுங்க கவர், அப்படியே இதை வச்சு க்ளோஸ் பண்ணுங்க. பார்த்தீங்கன்னா இந்த காட்டன் இது ஸ்பான்ச்செல்லாம் நடுவில் வச்சுட்டு நீங்கள் அப்படியே ரெண்டு ஐட்டம் கட் பண்ணி வச்சுருக்கிறது பார்த்தீங்கன்னா, ஸ்பான்ச் நீங்கள் நடுவில் வச்சா தான் இதெல்லாம் மடிக்க முடியும். இப்போ நீங்கள் வந்து அழகாக இப்படி மடிச்சுக்கோங்க. இப்போ சஸ்வின் பக்கத்தில் இருக்கான், உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச சஸ்வின் ஆரியா தான். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ஸ்பான்ச் வந்து ரெடி பண்ணிட்டோம். இன்னும் நான் வந்து இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டேப் எடுத்துக்க போகிறீங்க. உங்கள்கிட்ட இன்சுலேஷன் டேப் தான் எடுத்துக்கோங்க, இல்லைனா இந்த மாதிரி டேப் தான் எடுத்துக்கோங்க. நான் இப்போ ஃபுல்லாக இதை ஒட்ட போகிறேன். முதல்ல இப்போ நல்லா இது பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா வந்து அது எல்லாமே கவர் ஆகணும். ஒரு சைடு கூட வந்து அந்த ஓப்பன் இருக்கக்கூடாது. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் வந்துருக்கணும், இந்த மாதிரி எல்லோ வந்து இங்கே முன்னாடி இருக்கணும். எல்லோவே வாங்கிக்கோங்க, அதான் கரெக்டு. பார்த்தீங்கன்னா அப்புறம் வந்து இந்த மாதிரி ஒரு கயிறாட்டம் இருந்துச்சு இதில், அந்த கயிறை வந்து நான் அப்படியே சுற்றி விட்டுக்கிறேன். கயிறு இருந்தால் சுற்றி விட்டுக்கோங்க, இல்லைன்னா சும்மா அப்படியே வச்சுருங்க. வச்சுட்டு பார்த்தீங்கன்னா இப்போ சஸ்வினோட உதவி வாங்கி நம்ம வந்து இப்போ என்ன பண்ண போகிறோம்னா டேப் சுற்ற போகிறோம். டேப் சுற்றிட்டு நான் காமிக்கவா இல்லை அப்படியே காமிச்சிட்றேன்.
ஓகே வெயிட் பண்ணுங்க, நான் நல்லா மடிச்சுட்டு டேப் சும்மா கொஞ்சமா வச்சுட்டு பாடுறேன். போட்டுக்கலாம் கொஞ்சம் பிலிவர் சாங் போயிட்டு இருக்கான் ஃப்ரெண்ட்ஸ், காப்பி ரீட் வந்துடும் வேணாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இது வந்து உள்ளே போட்டுருவோம், இது எப்படியே சக்ஸஸ்ஃபுல்லாக போட்டுருவோம். போட்டுட்டு நான் வந்து காமிக்கிறேன். ஏன்னா ஒரு பலூன் நம்ம வந்து கட் பண்ணி இது மேலே சும்மா அப்படியே ட்ரை பண்ணி போட்டோம், இன்னும் கொஞ்சம் இதெல்லாம் போட்டுருவோம். இப்போ அடுத்த பலூன் நாங்கள் எடுத்து கட் பண்ணிவிட்டு நான் போட்டு காமிக்கிறேன். ரெண்டு சைடும் போட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு சைடு மேலே ஒன்று கீழே ஒன்று போட்டாச்சு. இப்போ இன்னொரு ரெண்டு போடணும், போட்டுடலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பால் ரெடி பண்ணிட்டோம். பார்த்தீங்கன்னா கடையில் போய் ஓடோடி ஓடி போய் உங்களுக்காக வந்து நான் போய் பலூன் வாங்கிட்டு வந்துட்டேன். ஆமாம்ல சஸ்வின், வண்டியில் போய் பலூன் சீக்கிரம் போய் வாங்கிட்டு வரணும், சப்ஸ்கிரைபர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் வாங்கிட்டு வந்துட்டேன். பெரிய பலூனாக ஒரு 5 பலூன் வாங்கிட்டு வந்திருக்கேன். இதை நம்ம கட் பண்ணி இப்போ ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிட்டு நான் காமிக்கிறேன். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், கட் பண்ணிட்டு நம்ம வந்து இப்போ இங்கே எங்கேயும் கட் பண்ணுன்னா இந்த இடம் கட் பண்ணி அது மேலே போட்டால் போதும். இப்போ நான் போட்டுட்டு காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ மேலே இப்படி போட்டாச்சு. பார்த்தீங்கன்னா நம்ம ஆஃபாக கட் பண்ணி இப்போ மேலே ஃபுல்லாக இங்கே வரைக்கும் போட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொன்று கட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே வந்து இங்கே வரைக்கும் போட போகிறோம். போட்டு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ரெண்டு பலூன் ஆட் பண்ணியாச்சு. இல்லை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பலூன் நம்ம இங்கே போட்டோம், இப்படி மேலே இங்கே போட்டோம். செகண்ட் பலூன் ஃபஸ்ட்டு பலூன் வந்து இங்கே வரைக்கும் இங்கே வந்துருச்சு, அங்கே வந்து கொஞ்சம் ஓப்பன் ஆகிருந்துச்சு, அங்கேருந்து ஓப்பன் ஆகிருந்துச்சு. இதுக்கு மேலே வந்து இப்போ இன்னொரு பலூன் ஆட் பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வரைக்கும் நாங்கள் போட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே போ, ஏன்னா கொஞ்சம் பெரிய பலூனாக வாங்கினா தான் அம்மலசஸ்வியும் நம்ம பெரிய பலூனாக வாங்கினா தான் இது வந்து இந்த ரவுண்ட் ஷேப்புக்கு வரும். அதை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அன்பா, அதானே? ஆமாம். இப்போ நாங்கள் வந்து 5 பலூன் வாங்கியிருக்கோம். இப்போ நான் 2 பலூன் தான் ஆட் பண்ணியிருக்கேன், இன்னொரு 3 பலூன் இருக்குது. இந்த 3 பலூனையும் போட்டுட்டு நான் காமிக்கிறேன். 3 பலூனையும் போட மாட்டேன், இன்னொரு 1 பலூன் போடும்போது நான் காமிக்கிறேன். ஓகேவா? பாய். பார்த்தீங்கன்னா இப்போ 3rd லேயர் நம்ம போட்டோம். நல்லா எல்லோயிஷாக இருக்குது இந்த நம்ம ஸ்மைலி பால், எல்லோயிஷ் கலரில் இருக்கும்ல அந்த கலரில் வந்துருச்சு. இப்போ மோஸ்ட்லி இப்போ வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை ஒரு 3 லேயர் ஆட் பண்ணியிருக்கோம், இன்னும் 2 லேயர் இருக்குது. இதில் ரெண்டே ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண சொல்கிறேன், மறக்காம ஃபாலோ பண்ணுங்கள். இது வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா 4th லேயர் வந்து ஆஃபாக போட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இப்போ நம்ம வந்து இந்த சைடு நம்ம போட்டுட்டோம். 4th லேயர் பார்த்தீங்கன்னா 5 பலூன் தான் வாங்கியிருக்கேன், அதை நான் கட் பண்ணிட்டு 4th லேயர் பார்த்தீங்கன்னா 4th லேயரில் இந்த ஆஃபா இப்படி மேலே போட்டு இங்கே வரைக்கும் ஒரு ஆஃபா போட்டு 5th லேயர் பார்த்தீங்கன்னா இந்த ஆஃபர் போட்டிங்களா வந்து இந்த ஆஃபரில் வந்து 5th லேயரை போட்டுருங்க, உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ 5th லேயர் எப்படி போடுறேன்னு காமிக்கிறேன். அந்த பலூன் வந்து ஆஃபாக கட் பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அப்படி கட் பண்ணணும் எல்லாத்துக்குமே. பார்த்தீங்கன்னா வந்து நம்ம அப்படியே மேலே வந்து அப்படியே வச்சு அந்த இந்த ஆஃபுக்கு வர வரைக்கும் நீங்கள் வந்து அவ்வளோ பெருசாக இழுத்து இப்படி போடணும். இப்படி தான் எழுது போடணும். இந்த ஆஃப் வந்து அந்த ஆஃபுக்கு வந்து டச் ஆகணும், இது டச் ஆகலைன்னா வந்து வெளியே வந்துடும். ஏன்னா இப்போ வந்து கலர் வந்து உங்களுக்கு கிடைக்காது. ஏன்னா அந்த ஆஃப் மேலே அப்படியே வச்சு அப்படியே நீங்கள் சுற்றி விட்டால் கூட அப்படியே நின்றுக்கும். இப்படி பற்றி பார்த்தீங்கன்னா வச்சுட்டேன், பார்த்தீங்கன்னா இந்த மேலே இருக்கு. மேலே வந்து 4th லேயர் வந்து இங்கே ஆஃபாக இருக்குது, 5th லேயர் நம்ம ஆஃப் கிட்ட கொண்டு வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் மேலே எடுத்துக்கணும். நான் வந்து இப்போ எடுத்துட்டேன், இன்னும் கரெக்டாக அடிக்க வச்சுட்டு நான் காமிக்க மாட்டேன். காமிக்க மாட்டேன்லாம் இல்லை, காமிப்பேன். பார்த்தீங்கன்னா நல்லா வந்து அந்த மாதிரி 4th லேயருக்கு மேலே இந்த 5th லேயர் வந்து பண்ணும்.
ஏன்னா பட்டாதான் அது வந்து இந்த அந்த நார்மல் நம்மளோட வந்து நம்மளோட கடையில் வாங்குற ஸ்மைலி பால் பார்த்தீங்களா, அந்த பால் பார்த்தீங்கன்னா இந்த நடுவில் பார்த்தீங்கன்னா அந்த லைட் போது பார்த்தீங்கன்னா அது மாதிரி தான் இருக்கும். ஃபோர்த் லேயர் ஆஃப் கொண்டு ஃபிஃப்த் லேயர் ஆஃப் மேலே பக்கத்தில் கொண்டு போதும், அது வந்து லைன் மாதிரி வந்துடும். அந்த ஸ்மைலி பால் நம்ம செஞ்சுட்டோம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த சைட் தான் ஃபோட்டோ வைக்கலாமா, இந்த இமோஜி வைக்கலாம், இந்த சைடுக்கலாம். ஓகே சைடு வந்து இந்த அந்த பால் இருக்க மாதிரி இருக்குது, அது இந்த சைடு நம்ம வந்து இந்த மூஞ்சி வச்சிடலாம், அந்த மூஞ்சி வச்சிடலாம். பார்த்தீங்கன்னா நல்லா ஊட்டிக்கிறேன், நல்லா அந்த ஷேப்புக்கு வர வரைக்கும் ஊட்டிக்கலாம். நல்லா இருக்குது, நல்லா சூப்பராக இருக்குது விளையாடும் போது. நல்லா பண்ணி பார்த்தேன். பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அடுத்து வந்து இந்த பெர்மனெண்ட் மார்க்கர் எடுத்துக்கலாம், பெர்மனெண்ட் மார்க்கர் மார்க்கர் வச்சு இந்த மாதிரி நம்ம ட்ராயிங் பண்ணிக்கலாம். ஓகே நான் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி. ஓகே நீங்கள் பார்த்து பண்ணிக்கோங்க, ஒர்க் ஆகல வெயிட் பண்ணி அடுத்த மார்க் எடுத்துக்கலாம். சாரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வந்து பிளாக் மார்க்கர் இல்லை காரணத்தால் நம்ம வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ப்ரௌன் கலராக இருக்கிற அந்த இது எடுத்துக்கிறேன். அதில் வந்து நம்ம இப்போ மார்க் பண்ணிக்கலாம். ப்ரௌன் கலர் மார்க்கர் வச்சு தான் நம்ம வந்து நைஸ் போட்டுட்ருக்கோம். எனக்கு தெரிஞ்ச க்ரியேட்டிவிட்டி நிறைய பேர் இந்த சேனலில் போட்டிருந்தாங்க, ஆனால் அவங்க டிஃப்ரெண்ட் டைப் எல்லாம் காட்டன் வச்சு திரும்பலாம், பலூன் வச்சு திரும்பலாம் இந்த மாதிரி இருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது பார்த்தீங்கன்னா நம்மளோட நம்ம ஏற்கனவே யூஸ் பண்ணிட்டு இருந்த இமோஜி பால் மாதிரி தான் இருக்குது, ஸ்ட்ரெஸ் பால், ஸ்மைலி பால் நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த மாதிரி தான். நம்ம ஸ்மைலி பால் சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சாச்சு. சரி இப்போ வாங்க அவுட் ரோக்கு போகலாம், ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த டெஸ்டிங் இப்போ போகலாம், சரி போடலாம். அந்த டெஸ்ட் அந்த பால் எப்படியாவது இந்த பால் எப்படியாவது ஆனால் இந்த மார்க்கு நாள் கொஞ்சம் அழியும், அதை எடுத்துக்க வேணாம். அதாவது நான் சும்மா அப்படி தான் அழிஞ்சிட்டு இருக்கோம், ஆனால் அந்த விளையாட விளையாட அது காந்திரும் அது ஏன்னா மார்க்கு நாள் அழிக்க முடியாது. சரி பார்த்துக்கலாம். நான் அந்த பழைய பால் எடுத்து காமிக்கிறேன், இப்படி இருக்குது இந்தியாவுடைய பழைய பால் தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா பழைய பால் எடுத்துக்காச்சு பார்த்தீங்க, அந்த இது ரெண்டு ஒரே மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இது நாம செஞ்சது, இது கடையில் வாங்குது. பார்த்தீங்கன்னா இந்த லேயர்லாம் எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. இப்போ நம்ம வந்து இந்த ப்ரெஸ் பண்ணி மட்டும் விட்டுலாம். இப்போ வந்து ஸ்ட்ரெஸ் பால் எடுத்து அமுத்த முடியும், அமுத்த முடியுது, அமுத்த வரலாம் முடியுது. அதனால் நீங்கள் நல்லா சேஃபாக அமுத்திக்கோங்க ஓகேங்களா. உங்களுக்காக கடையில் போய் கூட ஒரு பிளாக் பென் கிடைக்கலையாவது, ப்ளூ பென்லையாவது இந்த மாதிரி எழுதலான்ட்டு இது பண்ணிட்டோம். அப்பா அழகாக இருக்குது, ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்குது. ஆனால் இது சின்ன மாதிரி தெரியுது, பெருசாக மாதிரி தெரியுது. ஆனால் வந்து சூப்பராக இருக்குது விளையாடும் போதுலாம். ஆனால் ஸ்ட்ரெஸ் மால் மாதிரி இருக்கா அப்படின்னு கேட்டால் இருக்குது கண்டிப்பாக. இது பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப பஞ்சாட்டாக இருக்கும், உடம்பு வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஆனால் வந்து இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாஃப்ட் பர்சன்ட் கம்மியாக இருக்குது மாதிரி தெரியாது. இது அப்படியே இருக்கும், கடையில் வாங்குறது இதுவும் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். ஆனால் வந்து நல்லா விளையாடுறது நல்லா இருக்கும், விளையாடுறதுக்கு நல்லா இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் பால், யூஸ் ஸ்ட்ரெஸ் பால் தான், ஆனால் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்க மாதிரி தெரியும், கொஞ்சம் ஹார்டாக இருக்குது. அது பாருங்க இந்த மாதிரி வச்சோன்னா நீங்கள் ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஆர்டர் பண்ணிக்கோம், ஏன்னா நீங்கள் ஸ்பெண்ட் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். கலர்ஃபுல்லாக இருக்கும், அதுவும் ஸ்ட்ரெஸ் விஜித் ஆகி தான் பார்த்தீங்கன்னா. நீங்கள் ஸ்ட்ரெஸ் பண்ணி கமெண்ட் சொல்லுங்கள். இது வந்து நல்ல ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, இந்த மாதிரி அமுத்த விளையாட முடியோடைய ட்ரெஸ் பண்ணால் கொஞ்சம் ஹார்டாக இருக்குது, ஆனால் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ண முடியாது, அவ்வளோ ப்ரெஸ் பண்ண முடியுது. சரி நம்ம டெஸ்டிங் பண்ணி பார்க்கலாமா, இந்த இது வந்து நல்லா பிஞ்சாகுது, இது நல்லா விளையாட முடியுதுன்னு பார்க்கலாமா, வாங்க போகலாம். இப்போ டெஸ்டிங் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம டெஸ்டிங் பண்ணி பார்க்கணும்னா நம்ம வீட்டில் இருக்கிற ஸ்மைலி பால் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக அடிச்சு. ஆனால் வந்து சவுண்ட் அதிகமாக கேட்டுக்கிறது இல்லை பார்த்தீங்களா, அடிக்கிறேன் நான் அவ்வளோ சவுண்ட் கேட்டுக்கிறது பாருங்களேன், அவ்வளோ சவுண்ட் இப்போ நம்ம செஞ்ச பாலை போட்டு பார்க்குறேன், எவ்வளோ சவுண்ட் அதிகமாக கேட்கும் பாருங்க. நம்ம இப்போ நம்ம செஞ்ச ஸ்மைலி பால் தான் இது, நம்ம செஞ்ச ஸ்மைலி பால் செஞ்சு போடுறது அடிச்சு. நம்ம சத்த ஸ்மைலி, நம்ம ஸ்மைலி பால் பார்த்தீங்கன்னா செல்லோ டைப் பண்ணாலும் சத்தம் நல்லா கேட்குது. இது வந்து கிரிக்கெட் விளாடலாம், இது ஒரு செம்பிள் பாலாட கூட யூஸ் பண்ணலாம், நல்லா இருக்கும். ஆனால் வந்து டம்ளிங் டாய் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு பண்ணிக்கிறேன், டம்ளிங்னா அப்படி மாதிரி இப்படி ஜம்ப் பண்ணி போகல, அந்த மாதிரி ஜம்ப் போகுது பாருங்க. ஆனால் சேம் அதே தான், சேம் அதே தான், ஆனால் வந்து இது சப்பம் போடுது, இது சப்பம் போட ஓடுது, அவ்வளோதான் இந்த டிஃப்ரென்ஸ் இல்லை. பையன் நிறைய போட்டு வாங்கிறேன், இது அடிச்சு விட்டு அது ஓடுது. அது ஆனால் அது இது ரொம்ப சாஃப்டாக இருக்கனால நல்லா இருக்குது, அவங்க நல்லா இருக்குது, நல்லா எடுத்து பார்ப்போம், சூப்பராக இருக்குது. சரி வாங்க அவுட்ரு போகலாம். என்ன ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்த்தீங்களா, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பாலை மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துருங்க, இது மறக்காமல் இந்த பாலை வீட்டில் ட்ரை பண்ணி பார்ப்பீங்க நம்புகிறேன். ஸ்மைலி பால்ன்றது ஒரு சூப்பரான பால், ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் பால். நீங்கள் வந்து ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஆகணும்னா இந்த மாதிரி இப்படி இப்படி அமுத்தி அமுத்தி விளையாடலாம். வீடியோ கூட சொல்லியிருப்பேன் நான், என்னென்னா நான் ஒரு ஆர்டர் பண்ணியிருக்கேன் ஒரு ப்ராடக்ட்டு ப்ராடக்ட் பார்த்தா அதுவும் ஒரு ஃபிஜிட் டாய் தான். நீங்கள் என்ன கெஸ்ட் பண்ணினு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் போட்டு விட்ருங்க. ஆனால் சூப்பராக இருக்கும் அந்த ஃபிஜிட் டாய், அந்த ஃபிஜிட் டாய் வரப்போகிறது. அது நீங்கள் கெஸ்ட் பண்ணிங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி விடுங்க. சூப்பராக அந்த ஸ்மைலி பால் வந்துருச்சு. சரி மறக்காம வீடியோ ட்ரை பண்ணி பார்க்க முன்றாதீங்க. உங்களுக்கு உங்கள் சாம்ராஜ்.